ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட வைகாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி பார்க்குறோம். இதை ஏன் வந்து நான் தமிழ் மாதத்துக்கு சொல்ல வந்திருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு காரணங்கள். ஒன்று, தமிழ் மாதம் எந்தெந்த தேதிகளில் வருது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள இளைய சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மாதங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம ஜோதிடமே அடிப்படையாக தமிழ் மாதங்களின் அடிப்படையில் தான் கிரகப்பெயர்ச்சிகளை பஞ்சாங்கத்திலே போடுறது பழக்கம். அதனால் நம்ம வந்து இந்த வைகாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் குறிப்பாக ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகப்படி இந்த மாதத்தை பொறுத்தளவு பாதி நாட்கள் மேசத்திலையும் பாதி நாட்கள் ரிஷபத்திலையும் இருக்கிறார். இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய முதல் 18 நாட்களும் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எந்த ரூபத்திலையும் வரலாம், பயணங்களால் வரலாம், வெளி ஊர்களுக்கு செல்கிற காரணத்தால் வரலாம், மருத்துவ செலவுகளாக வரலாம், பிள்ளைகளுக்குண்டான செலவுகளாக வரலாம். இப்படி மாதத்தின் முதல் பகுதி சற்று கையிலிருந்து பர்ஸிலிருந்து பணம் வெளியில் போக வேண்டிய நாள். அதேபோல் மாதத்தின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விடுகிறார். அப்போ ராசிநாதன் ராசியிலே இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்து பெயர் புகழ் பெறுவதற்கும் வரவு செலவுகளில் முன்னேற்றம் அடைவதற்கும் பண பலம் பெறுவதற்கும் ஏற்றதொரு காலமாக இருக்கும். குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தின் 18ஆம் தேதிக்கு பிற்பாடு, இந்த 18ஆம் தேதிங்கிறது கிட்டத்தட்ட எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்தில் வரும், ஜூன் மாதம் முதல் தேதியில் வரும். ஆக இந்த மாதத்தின் 18 நாட்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய புதன் கூட இந்த மாதத்தில் பிற்பகுதியில் அவரோட சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுப பலன் செய்யும் என்று சொல்லக்கூடிய விதிகளின்படி 5 குடையவன் 2ஆம் இடத்தில் அமர்கிற காரணத்தாலும், 2 குடையவனே 2ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலும் பண வரவுகளுக்கு குறைபாடுகளே இல்லாத ஒரு தெளிவான ஒரு மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஏற்றதொரு தருணம். அதுபோல் 8ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் வக்ரகதி பெற்று 6ஆம் இடத்தில் அமர்கிற காரணத்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. இதுவரையிலும் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுப்பதற்காக சிலர் காத்திருந்தார்களோ, இவர்கள் எல்லோரும் உங்களை விட்டு அகன்று அப்புறம் செய்து சென்று விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக உங்களோட வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுபோல் 9ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சனிகிரகம் அவர் 9, 10க்கு அதிபதி, தர்ம கர்ம யோகாதிபதினு சொல்லுவோம். இந்த தர்ம கர்ம யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைந்த காரணத்தால் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு பயணப்பட்டிருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தில் வந்து அவர் உட்காருகிற காரணத்தால் சில குடும்பங்களில் உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் சில சலசலப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக தடைபட்டு போயிருந்த குடும்ப சொத்துக்கள் குடும்ப தகராறுகள் எல்லாம் தீர்க்கப்படுகின்ற சூழ்நிலைகளும் இதில் உருவாகும். இந்த சனிகிரகம் 7ஆம் இடத்தில் மிகப்பெரிய பலம் பெறுகின்ற காரணத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுக்கு தகுந்தபடி நல்ல ரிசல்ட் வரும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிற வாய்ப்புகளும் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ரிஷபராசியை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்திலே ஏராளமான மாற்றங்களை பெற்றுக்கொண்டு இளம் பிள்ளைகளுக்கு கூட நினைத்தபடி சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை அடைந்து மிகப்பெரிய நல்ல மாதமாக கடந்தது என்று சொல்லக்கூடிய உண்மை உங்களுக்கு விளங்கும்.